அப்போ உங்க வெப்சைட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் எத்தனை டைப் இருக்காங்க? நம்பர் ஒன் விசிட்டர்ஸ் ஆர் டைரக்ட் விசிட்டர்ஸ். யாரு? amudhakumar.com டைப் பண்ணி வர்றவங்க. கூகுளில் போய் தேட மாட்டாங்க, ஃபேஸ்புக்கெல்லாம் போய் லிங்க் கிளிக் பண்ணி வர மாட்டாங்க, நேரடியாக குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி amudhakumar.com அங்கே என்டர் பண்ணி வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருங்க? டைரக்ட் விசிட்டர்ஸ். ஓகே, கூகுள், யாஹூ, பிங், யாண்டெக்ஸ் இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ல ஏதாச்சும் ஒரு கேள்வியை தேடி தேடுன அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக அவங்க வெப்சைட் வந்து அதை கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா தே ஆர் கால்டு ஆர்கானிக் விசிட்டர்ஸ். என்ன விசிட்டர்ஸ்? ஆர்கானிக் விசிட்டர்ஸ். இதுவே இந்த லிங்கை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா ப்ரொஃபைலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இடத்துல நீங்கள் போட்டுட்டு வந்துட்டீங்க, அதை பார்க்குறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா தே ஆர் கால்டு சோசியல் விசிட்டர்ஸ். சரிங்களா, சோசியல் விசிட்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு அஃபிலியேட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சேல் பண்ணார்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி டைமில் உங்களுடைய அஃபிலியேட் லிங்கை நிறைய இடத்துல யாராச்சும் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா தே ஆர் கால்டு அஃபிலியேட் விசிட்டர்ஸ். அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் விசிட்டர்ஸ் வரலாம், வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ள லிங்கை கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா ரெஃபரல் விசிட்டராக இருக்கலாம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லிங்க் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க சோசியல் விசிட்டர்ஸாக இருக்கலாம், ரைட்? உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட் லிங்கை யாராச்சும் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய அஃபிலியேட் லிங்காக இருக்கலாம், சர்ச் என்ஜின் மூலமாக தேடி வந்தாங்க அப்படின்னா ஆர்கானிக் விசிட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு அஞ்சு விதமான விசிட்டர்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதை நீங்கள் ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சோசியல் விசிட்டர்ஸ் வருவாங்க, ரெகுலராக உங்கள் வெப்சைட்டில் கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் விசிட்டர்ஸ் வருவாங்க. உங்கள் கண்டென்ட் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், லிங்க்டின்ல ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு சோசியல் விசிட்டர்ஸும், வேறு ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் கமெண்ட் போடும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போதோ லிங்க்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி வரவங்க ரெஃபரல் விசிட்டர்ஸ். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து இப்படி பல விதமான விசிட்டர்ஸ் இருக்காங்க. இதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க கூகுள்லையும் ஃபேஸ்புக்லையும், ஒரு இமேஜ் அட்வர்டைஸ்மெண்ட், வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி வரவங்களுக்கு பேரு சர்ச் விசிட்டர்ஸ், இமேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி வரவங்களுக்கு பேரு டிஸ்பிளே விசிட்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர். இதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் எஸ்இஓ, சர்ச் என்ஜின் விசிட்டர்ஸ். ஒருவேளை உங்க வெப்சைட்டுக்கு நீங்க எஸ்இஓ பண்ணலைன்னா மீதி இருக்கக்கூடிய 7-8 டைப்பான பிராக்டிஸை பயன்படுத்தி இன்னும் நீங்க உங்க வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வரலாம். அப்போ எஸ்இஓ மட்டும்தான் விசிட்டர்ஸ் கொண்டு வரது வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டை பப்ளிஷ் பண்றோம், அப்படி கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் நம்ம வெப்சைட்டே வச்சுக்கிறாம நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரஸ்ட், யூடியூப்னு சொல்லி. ஏன்னா தட் இஸ் ஆக்சுவலி அ நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள். இது எல்லா இடத்துலையுமே என்ன இருக்காங்க, பீப்புள்ஸ் நெட்ஒர்க். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பயங்கர வைரலாக ஃபேமஸாக போகுது அப்படின்னா நிறைய பேருக்கு எக்ஸ்போசர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வெப்சைட்டுக்கு திரும்ப ஒரு சோசியல் லிங்க் இல்லை சோசியல் விசிட்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதன் மூலயமா நம்ம வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸை, டார்கெட்டட் விசிட்டர்ஸை கொண்டு வந்துடலாம். அப்படி டார்கெட்டடாக நம்ம வெப்சைட்டை தேடி வரக்கூடிய விசிட்டர்ஸ் கிட்ட உங்களுடைய வெப்சைட்டை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம், ஒரு சேட் பாக்ஸை வச்சு உங்ககூட சேட் பண்ண சொல்லலாம், ஒரு பாப்அப் விண்டோவை போட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆஃபரை மேலே நோட்டிஃபை பண்ணி அந்த ஆஃபருக்கு அந்த ப்ராடக்டை விற்கலாம்.